புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஒத்திவைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெறுகிறது. தீவிரமாக நடைபெற்று வரும் ஏற்பாடுகள். என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி நடைபயணம். சுரங்கத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என புகார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி கல்வி நிறுவனங்களில் மாணாக்கர்கள் கொண்டாட்டம். புதுப்பானையில் பொங்கலிட்டு நடனமாடி உற்சாகம். சசிகலாவின் உறவினரும் தொழிலதிபருமான பாஸ்கரன் ஆந்திர காவல்துறையினரால் கைது. செம்மரக்கடத்தல் வழக்கில் நடவடிக்கை. உதகையில் சாலையை கடந்து குடியிருப்பு பகுதிகள், லால்ஸ் நீர்வீழ்ச்சி அருகில் நடமாடும் 4 யானைகள். வாகனத்தை எச்சரிக்கையுடன் இயக்க வனத்துறை அறிவுறுத்தல். பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்குவதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரும்பு கொள்முதல் பணி தீவிரம். 6 அடிக்கும் மேற்பட்டவையே கொள்முதல் செய்யப்படுவதால் பாதி கரும்புகள் தோட்டத்திலேயே விடப்படுவதாக விவசாயிகள் தகவல். சென்னை அருகே வானகரத்தில் குடிநீர் குழாய் பழுது. சாலையில் 6 போல் ஓடி வீணாகும் நீர். டெல்லி மேயர் தேர்தலில் தேர்தல் நடத்தும் அதிகாரி முறைகேடாக நியமிக்கப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா மீது ஆம் ஆத்மி புகார். ஆம் ஆத்மி கட்சியினர் வன்முறையில் ஈடுபடுவதாக கூறி காந்தி நினைவிடம் அருகே பாஜகவினர் போராட்டம். ஏர் இந்தியா விமானத்தில் மூதாட்டி மீது சக பயணி சிறுநீர் கழித்த விவகாரம். குற்றம் சாட்டப்பட்ட நபரை பெங்களூருவில் கைது செய்தது டெல்லி காவல்துறை. பீகார் மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்கியது. 12,70,00,000 பேரின் சாதி பொருளாதார விவரங்களை கண்டறிய திட்டம். டெல்லியில் உறைய வைக்கும் 1.5 டிகிரி குளிரால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் ஹீட்டர் வைத்து விலங்குகளுக்கு பாதுகாப்பு. போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியம் அறிவிப்பு. மாவட்ட வாரியாக பணி வழங்கும் வகையில் செவிலியர்களின் கோப்புகள் ஆய்வு செய்யும் பணி தொடக்கம். பழைய டயர், பயனற்ற நெகிழிப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைக்க பொதுமக்களுக்கு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். போகி பண்டிகையின் போது எரிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை. தேனி அருகே ஆண்டிப்பட்டியில் விசைத்தறி தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி. 300 மேற்பட்ட நெசவு கூடங்கள் மூடப்பட்டதால் 4,000 மேற்பட்ட நெசவாளர்கள் வேலையிழப்பு. பொங்கல் பண்டிகை நாளில் நடைபெறவுள்ள பாரத ஸ்டேட் வங்கி தேர்வை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் கடிதம். கொடைக்கானலில் புதிய வகை குறிஞ்சி மலர்கள் கண்டுபிடிப்பு. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக ஆய்வில் தகவல். சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் களை கட்டிய ஐயப்பன் ஆராட்டு விழா. தெய்வ உருவங்களுடன் கூடிய அலங்கார ஊர்திகள் ஊர்வலத்தில் பக்தர்கள் பரவசம். அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகராக குடியரசுக் கட்சியின் மெக்கார்த்தி தேர்வு. நீண்ட இழுபறிக்கு பின் அமெரிக்காவின் 2வது உயர்ந்த பதவியில் நியமனம்.